வெல்கம் டு ஜேசி புக் பைட். இன்றைக்கி புக் பைட்டில் பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் அந்த புக்கை பற்றினா சம்மரி அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஓ, அப்படிங்களா? நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் ஒரு ஷார்ட் பார்த்தேன். அதில் ஒரு அம்மா வந்து லைஃப் அப்படிங்கிறது வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா பிட்வீன் பர்த் அண்ட் டெத், விச் மீன்ஸ் பி அண்ட் டி, இன் பிட்வீனில் வி ஹாவ் சி. சி இஸ் சாய்ஸஸ். அப்போது தமிழை சொல்லணுன்னா வாழ்க்கைங்கிறது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒன்று. அதுக்கிட்ட இருக்கக்கூடிய சி அப்படிங்கிறது சாய்ஸஸ், நாம் எப்படி சாய்ஸை சூஸ் பண்ணுறோம், இல்லை எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அது உண்மையும் கூட. பட் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த சாய்ஸை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. ஏன் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய சாய்ஸை அவங்க எடுக்க வச்சிடறாங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அப்போது நமக்கான சாய்ஸு எந்தெந்த வகையிலாம் மற்றவங்க மூலியமாகவோ இல்லை வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் மூலியமாகவோ நம்மளை அவங்க நினைக்கக்கூடிய சாய்ஸஸை எடுக்க வைக்கிறாங்க நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறத பற்றின புக்கு தான் இந்த பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். அட் த எண்டில் ஆத்தர் சில டிப்ஸும் கொடுத்துருக்காரு, எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த நம்மளை சாய்ஸை மேக் பண்ண வைக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற ஐடியாவும் சில டிப்ஸும் கொடுத்துருக்காரு. அதையும் இந்த புக்கில் இந்த கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பேசிக்காக நம்ம ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் போடுறோம் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ நம்ம அப்பாவோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் போடுறாங்கன்னா அந்த ஸ்கீமை நம்மளும் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவோம். இதுவே ஒரு இன்சூரன்ஸ்காரரை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கீம் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் டெசிஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோன்னா, அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார்னா நம்மளால் எந்த டெசிஷனுக்குமே வர முடியாது கரெக்டாக. இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கோம், யாராவது போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் சாய்ஸஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா நம்மளால் ஒரு தெளிவான டெசிஷன் மேக்கிங் முடிவுக்கு வர முடியாது. அப்போ நமக்கு என்ன வரும், கன்ஃபியூஷன் வரும். இந்த கன்ஃபியூஷனால் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக ஒரு சாய்ஸை மேக் பண்ண முடியாதனால நமக்கு மன வருத்தமும் சாட்டிஸ்ஃபிகேஷனும் இல்லாமல் போகும் அப்படிங்கிறது தான் பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் அப்படின்ற புக்கோட பேசிக் லைனே. இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறோம், ஒரு டூத் பேஸ்ட் வாங்கணும்னு போகிறோம் அப்படின்னா, டூத் பேஸ்ட்டில் மட்டுமே ஒரே கம்பெனிக்காரனே பல விதமான டூத் பேஸ்ட் போடுவோம். அப்போ பற்களுக்கு ஒரு டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்குதுண்ணா, ஒரு டூத் பேஸ்ட்டில் கறி இருக்குதுங்கண்ணா, ஒரு டூத் பேஸ்ட்டில் கிராம்பு பட்டை மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றோம். அப்போது நாம் எந்த ஐட்டம் வாங்க போகிறோங்கிற முடிவே இல்லாமல் ஒரு ஷாப்பிங் ஹாலுக்குள்ளே போனோம்னா நம்மளால் பர்ஃபெக்டாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு முடிவு பண்ணிவிட்டு போனோம்னா நம்மளால் டெசிஷன் எடுக்க முடியும். பட் இருக்கிற ஃபேக்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும்போது நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஒரு ஸ்டடியில் 6 டைப் ஆஃப் ஜாம், அதாவது 6 விதமான சுவை கொண்ட ஜாம் பாட்டில் வச்சுருக்காங்க சேல்ஸ்க்காக. ஸோ சாம்பிள் அந்த 6 பாட்டில் வைக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா அவங்களுக்கு ஜாம் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு $1 கூப்பன் கார்டும் கொடுப்பாங்க. இன்னொரு செட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி 24 ஃப்ளேவர்ஸ், 24 வகையான சுவை கொண்ட ஜாம் பாட்டில் அடுக்கி வச்சுட்டு அதையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா அதில் வாங்கிக்கலாம், ப்ளஸ் ₹1 விச் மீன்ஸ் $1 கூப்பன் கார்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போது இந்த செட்லேயும் இந்த செட்லேயும் ஆவரேஜாக எல்லாருமே டேஸ்ட் பண்ணிடுவாங்க, ஆவரேஜ் விகிதம் வந்து சரியாக தான் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்படி டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் ரேட் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது 6 ஃப்ளேவர் கொண்ட ஜாம் டைப் செட் 1 இருக்கு இல்லையா, அதோட சேல்ஸ் 30% அதிகமாகவும், 24 ஐட்டம்ஸ் சுவை கொண்ட அந்த ஜாம் பாட்டிலோட செட் 2 சேல்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்குது, விச் மீன்ஸ் 3% கூட தாண்டலை. என்ன அப்படி காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, 24 வகையான சாய்ஸஸ் இருக்கும்போது நம்மளால் ஒரு பர்ஃபெக்ட் டெசிஷன் மேக்கிங் எது வாங்கலாங்கிற வரத்துக்கு வர முடியாது, கன்ஃபியூஷனுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ 24 வகையான ஐட்டம்ஸ் இருக்குது, இதில் ஒரு ஐட்டம் மட்டும் நம்ம வாங்கணும்னா ஒரு ஐட்டத்தையும் இன்னொரு ஐட்டத்தையும் கம்பேர் பண்ணி தான் ஆகணும், கம்பேர் பண்ணாமல் வாங்க முடியாது. அப்போ ஒரு ஐட்டத்தையும் இன்னொரு ஐட்டத்தையும் 24 நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா எது சுவை அப்படிங்கிறத மறந்துட்டு இதை விட அது நல்லா இருக்குதா இல்லை அதை விட இது நல்லா இருக்குதாங்கிற கன்ஃபியூஷன் போகும். அப்போ இது என்ன மேக் பண்ணுது நம்மளை அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் நம்மளை ஹோல்டு பண்ணி வைக்கிறது தான் இந்த ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுக்கான ஒரு காரணம். அப்போது ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெசிஷன் மேக்கிங் ஸ்லோவாயிரும், அப்போது ஒரு முடிவுக்கு வரமாட்டோம், நமக்கு தேவையான விஷயத்தை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட ஃபஸ்ட்டு ஸ்டடியிலேருந்து நமக்கு கிடைக்கிது. இதே மாதிரி இன்னொரு ஸ்டடியில் ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சாக்லேட் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ரேட்டிங் போட சொல்கிறாங்க. அந்த சாக்லேட் டேஸ்டிங் பார்த்திங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் அதோட லுக்கு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ரேட்டிங் போடணும். ஸோ ரேட்டிங் போடும்போது 2 செட் ஆஃப் சாக்லேட் வச்சுருக்காங்க, ஒரு செட்டில் 6, இன்னொரு செட்டில் 30 டைப் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. அதில் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டடியில் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எய்தர் இந்த சாக்லேட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வாங்கிக்கலாம், அந்த
பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட் அமௌண்ட்டு, இல்லைன்னா நீங்கள் வேணும்னா அந்த சாக்லேட்டு அதுக்கு ஈக்குவலான சாக்லேட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 6 சாக்லேட் செட்டு 1 டேஸ்ட் பண்ணி மார்க் போட்டவங்களில் 55% மேலே சாக்லேட்டை மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, கேஷ் வேணான்றாங்க. இந்த 30 வகையான சாக்லேட் டேஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து சாக்லேட் எடுத்துகிட்டு போகல, கேஷ் மட்டும் வாங்கிட்டு போயிருக்காங்க. விச் மீன்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும்போது நம்மளால் எது நல்லது எது கெட்டதுங்கிற ஒரு முடிவுக்கு, தீர்க்கமான முடிவுக்கு வர முடியாததுக்கு காரணமே ஆப்ஷன்ஸும் சாய்ஸஸும் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால தான். சரி, நம்ம டெய்லி லைஃபே வந்து இட் இஸ் அ சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலையில் எந்திரிக்கிறோன்னா போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துட்டு விளையாண்டுட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ நைட்டு தூங்கிடுறோம். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், இதுவுமே சாய்ஸஸ் தான். நம்ம டெய்லி பண்ணுறது தானே, இது எப்படி சாய்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, இப்போ நடந்த அதே விஷயத்தை நம்ம சண்டேவோ இல்லை ஹாலிடேஸ்லேயோ பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம். ஏன்னா சண்டேஸில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம், ப்ரஷ் பண்ணுறது லேட்டாக பண்ணுவோம், சம்டைம்ஸ் குளிச்சாலும் குளிப்போம், குளிக்காமலும் போகும். என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் அது, டிஃபனும் லேட்டாக தான் சாப்பிடுவோம். அப்போது 5 ஒரு சாய்ஸும், வீக்கெண்டில் சண்டே அல்ல ஹாலிடேஸில் இன்னொரு சாய்ஸும், அதே ரெகுலர் ஆக்டிவிட்டி தான். ஆனால் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியே இட் இஸ் எ சாய்ஸ். அப்போது சாய்ஸை நிறையா இருந்துச்சுன்னா இந்த டே டு டே லைஃபுமே நமக்கு சேஞ்சஸ் நிறையா வரும். இட் இஸ் நாட் அபவுட் பையிங் திங்ஸ், பொருள் வாங்குவது விற்கிறதுல மட்டும் இல்லை, நம்மளுடைய லைஃப்லையுமே சாய்ஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸும் நிறையா வரும் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட ஒரு பாயிண்ட். ஜென்ரலாக நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 2 டைப். ஒன்று வந்து நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், விச் மீன்ஸ் நம்ம முன்னாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோம், நம்மளுடைய அனுபவத்தை வச்சு தான் ஃப்யூச்சரோட டெசிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குனே ரெக்கமெண்ட் பண்ணுவோம், நாமளும் இன்னொரு டைம் கூட வீட்டில் ஃபேமிலியோட போய் சாப்பிடுவோம். அதே ஹோட்டலில் டேஸ்ட் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஹோட்டலுக்கு நம்ம திரும்ப நாமளும் போக மாட்டோம், நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ரெக்கமெண்டும் பண்ண மாட்டோம். விச் மீன்ஸ் நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் சாய்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதில் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, ஒரு வெக்கேஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ வெக்கேஷன் ஆவரேஜாக இருந்தாலும் நாம் எதை வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்குவோம் அப்படின்னா, அந்த வெக்கேஷன் டைமில் நடந்த குட் இல்லைனா ஒர்ஸ்ட், பெஸ்ட் இல்லைனா ஒர்ஸ்ட் மூமெண்ட், அந்த ரெண்டு மூமெண்ட்டு தான் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இன்னொன்று கிளைமேக்ஸ், விச் மீன்ஸ் அந்த வெக்கேஷன் எப்படி முடிஞ்சிச்சு, நல்லபடியாக முடிஞ்சா நல்லபடியாக முடியலையா, இல்லை எந்த மாதிரி அனுபவத்தை நமக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃப்யூச்சரோட சாய்ஸஸ் இருக்கும். மொத்த வெக்கேஷனுமே ஆவரேஜே போனாலும் இந்த பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் மூமெண்ட்டும் கடைசி எண்டு பாட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிகிற தருவாய் வந்து நல்ல சிறப்பாக நகைச்சுவையாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மறுபடியும் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பீஸ் ஆஃப் மியூசிக், ஒரு பீஸ் வந்து 8 seconds, இன்னொரு பீஸ் வந்து 16 seconds, ரெண்டுமே பார்த்திங்கன்னா நாய்ஸி லவுடியான கசகசன் சவுண்ட் இருக்கக்கூடிய 2 பீஸ். ஃபஸ்ட்டு பீஸை வந்து ஒரு குரூப்பிட்ட கொடுத்து அவங்கள கேட்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப நாய்ஸியாக இருந்திருக்கு. செகண்ட் குரூப்பில் 16 seconds வந்து மியூசிக் இருக்குது, அதில் 8 seconds பார்த்திங்கன்னா செட் 1 இருக்கக்கூடிய அதே மியூசிக், இன்னொரு 8 seconds என்னென்னா செட் 1 கம்பேர் பண்ணும்போது இன்னொரு 8 seconds மியூசிக் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்கக்கூடிய கொஞ்சம் லோ கிரேட் நாய்ஸாக இருக்கக்கூடியதாக செகண்ட் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் செகண்ட் பீஸில் கடைசி 8 seconds மட்டும்தான். அந்த கேஸில் மறுபடியும் நீங்கள் எந்த மியூசிக்கை கேட்க விரும்புவீங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணும்போது எல்லாருமே செட்டு 2 தான் வந்து விரும்பியிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 8 seconds வந்து நாய்ஸியாக ஃபுல் நாய்ஸியாக இருந்தாலும் கடைசி 8 seconds வந்து நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு, அதுவும் நாய்ஸ் சவுண்டு தான். பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு 8 seconds விட நாய்ஸாக கம்மியாகவும் சத்தம் கரகரப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இந்த மியூசிக் செகண்ட் செட் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து திரும்ப கேட்குறதுக்கு நாங்கள் விரும்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்டடியில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வருது அப்படின்னா, ஒரு ஃபுல் 8 seconds வந்து ஓவர் நாய்ஸியாக இருந்தாலும் செகண்ட் 8 seconds வந்து அதுவும் நாய்ஸி தான், பட் கொஞ்சம் கம்மியான பிச்சில் இருக்கிறதுனால எண்டு கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எண்டு பாயிண்ட் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத பொறுத்து தான் அவங்களோட சாய்ஸ் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகுது அப்படின்னு சொல்லி இந்த சைக்காலஜி ஸ்டடி வந்து சொல்லுது. இன்னொரு ஸ்டடியில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்நாக்ஸ் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டவுன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு 7 days நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், திரும்ப அதுக்கப்புறம் 7 days அப்புறம் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் 7 days பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா, அவங்க சொன்னது எல்லாமே ஃபஸ்ட்டு வீக் என்ன ஸ்நாக்ஸ் எடுத்தாங்களோ அதே தான் செகண்ட் வீக் 3rd week சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுவே ஆல் டுகெதர் 3 weeks நீங்கள் தேவையான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும், ஏன்னா 3 weeks வெளியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நீங்கள் எப்படி ஸ்நாக்ஸ் எடுப்பீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எடுத்திருக்காங்க.
காரணம் என்னென்னா, மூணு வாரத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி டேஸ்ட்டு சாப்பிட்டோம்னா போர் அடிச்சிரும். அதனால் டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுடைய மனநிலை இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளோட சாய்ஸ் வந்து டிஃபர் ஆகும். போன ஸ்டடியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு மூமெண்ட் எண்டு மூமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஃப்யூச்சரில் சூஸ் பண்ணுவாங்கிறது ஒரு கேஸ். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்யூச்சர் சாய்ஸஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு மூட் எப்படி இருக்குது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இந்த செகண்ட் ஸ்நாக்ஸ் ஸ்டடி வந்து சாய்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. அப்போது இந்த ரெண்டு ஸ்டடியிலையுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் தான் வந்துருது. நம்மளால் ஒரு முடிவுக்கு கரெக்டாக வர முடியல அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, நம்ம எப்படி டைவெர்ட் பண்ணுறாங்க சாய்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நம்ம ஒரு பிளே கிரவுண்டு எடுத்தோன்னா, பிளே கிரவுண்டை சுற்றி ஏகப்பட்ட விளம்பர பலகைகள், அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்லோகன்ஸு, பிளேயர்ஸோட ஷர்ட்டு, ட்ரௌசர்ஸு, ஹெல்மெட்டு, பேட்டுன்னு சொல்லி எல்லா பக்கமுமே வந்து அவங்களுடைய கம்பெனி நேம் வந்து இல்லை ஸ்லோகன் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இது எதுக்காக டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து விவரம் தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகணும் அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. அவங்களோட நேமை பிராண்டிங் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. அப்போ நம்ம எதை அதிகமாக பார்க்குறோமோ கேட்குறோமோ அதை தான் நம்ம மோர் லைக்லி டு பை, இல்லைன்னா பார்க்குறதுக்கு விரும்புவோம், வாங்குறதுக்கு விரும்புவோம். அதை தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாகவும் வைப்போம். அதனால தான் இவங்க எல்லாருமே விளம்பரம் பண்ணுறது, பிராண்டிங் பண்ணுறது, நம்ம பார்க்குற இடம் கேட்குற எல்லாத்துலேயும் வைக்கிறதுக்கு காரணம் இந்த ரீசன் தான். நம்மளை அவங்க சாய்ஸ் எடுக்க வைக்கிறாங்க. இதில் ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு கண்ணை கட்டிட்டு காஃபி மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காஃபீஸ் கொடுத்து டேஸ்ட் பண்ணி உங்களால் முடிஞ்சால் எந்த டைப் ஆஃப் விச் மீன்ஸ் என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லி எழுத சொல்கிறாங்க. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த குரூப் ஸ்டடியில் அவங்க வந்து எந்த காஃபி ஃப்ளேவர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டேஸ்ட் தான் இருக்குது. அப்போ எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருந்தால் எந்த பிராண்டை நம்ம வாங்குவோம்? அப்போது பிராண்டை வாங்க வைக்கணும், ஒரு பர்டிகுலர் பிராண்டு சேல் ஆகணும் அதிகமாக அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க பிராண்டை நோக்கி நாம் போவோம். இல்லை அப்படின்னா எல்லாமே ஒரே டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது இப்போ காஃபி, அப்போது நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாமே அப்படின்றதுக்கு தவிர்க்கிறதுக்காகவும், அவங்க கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து ஹை லெவலில் மூவ் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பிராண்டிங் நமக்கு அவங்க இன்ஃபர்மேஷனும் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக இந்த பிராண்டிங்கோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ வர்றது கிடையாது. அப்போ த்ரூ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் நம்மளை அவங்க சாய்ஸை எடுக்க வைக்கிறாங்க. இன்னொரு பார்ட் ஆங்கரிங் அப்படின்றாங்க. ஆங்கரிங் அப்படின்னா, ஒரு அளவுக்கு மேலே பண்ண, இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் பிரெட்டு டோஸ்ட் பண்ணுற மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விலை வந்து $200. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யாருமே அதை பெருசாக வாங்கலை. கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி ஒரு மிஷின் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர் போட்டு $450, விச் மீன்ஸ் மோர் தென் 2 times ஆஃப் த ஃபஸ்ட்டு பிரெட் மாடல், அதை விட அதிகமாக விற்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த லோ காஸ்ட்டு பிரெட் மேக்கர் இருக்கு இல்லையா, அதோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த கம்பேரிஷன், அதே பிரெட் மாடல் $450 போயிடுச்சு, இது வந்து $200 இருக்குது அப்படின்றதுனால இந்த ப்ரைஸ் ரேட்டை வந்து ஆங்கரிங் ப்ரைஸ் ரேட் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் நம்ம எதை எது கூட கம்பேர் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய சாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டும் அதே $200 தான் அந்த பிரெட் மேக்கிங் மிஷின் இருந்துச்சு, ஆனாலும் யாருமே அதை ப்ரிஃபர் பண்ணலை. பட் இப்போது ஒரு $450 இன்னொரு மிஷின் அதே மாதிரி தான் இருக்கிட்ட கொஞ்சம் டீலக்ஸ் மிஷின்னு சொல்லிக்கிறோம். பட் இதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாகவும் இருக்குது, ப்ளஸ் அதே வேலையை தான் இந்த மிஷினும் செய்ய போகுதுங்கிறதுனால நம்மளுடைய சாய்ஸ் மாறுது. அப்போது ஆங்கரிங் ப்ரைஸை பொறுத்து நம்மளுடைய சாய்ஸ் முன்னிருந்ததை விட இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டடி சொல்லுது. ஸோ சிம்பிளாக நம்மளால் கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது லைஃப்பில். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம்? ஒரு 4 பொருள் கூட கம்பேர் பண்ணால் தான் இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னு நம்ம பெஸ்ட்டுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரியான ஆங்கரிங் கம்பேரிஷன் வந்து அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிறது ஆங்கரிங் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஹவு சாய்ஸஸ் ப்ரெசன்டட் டு அஸ், எப்படி இந்த சாய்ஸஸ்லாம் நம்ம முன்னாடி வைக்கப்படுகிறது, நம் பார்வைக்கு வழங்கப்படுகிறதுங்கிறத பொறுத்தும் நம்மளுடைய சாய்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யோகர்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணும், அதில் 5% ஃபேட் இருக்குது அப்படின்னா அதை 2 types சேல் பண்ணலாம். ஒன்று வந்து இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 5% ஆஃப் ஃபேட். இன்னொரு மெத்தட் வந்து இட் இஸ் 95% ஃபேட் ஃப்ரீ யோகர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 95% ஃபேட் ஃப்ரீ அப்படின்னா 5% ஃபேட் இருக்குதுன்னு அர்த்தம். பட் மோர் ப்ரிஃபரபிளி நம்ம 95% ஃபேட் ஃப்ரீ யோகர்ட் தான் வாங்க போவோம், தவிர 5% ஃபேட் இருக்குன்னு டேரெக்டாக சொன்னால் வாங்க மாட்டோம். அப்போது எப்படி நம்ம முன்னாடி இந்த சாய்ஸஸும் ஆப்ஷன்ஸும் வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்தும் இது மாறுது. இன்னொரு ஸ்டடியில், நீங்கள் ஒரு 20 rupees token வாங்கணும், வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, பட் 20 rupees நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் அந்த டோக்கனை மறுபடியும் வாங்க போவீங்களான்னா 90% வந்து எஸ் நாங்கள் வாங்குவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி டோக்கனை வாங்கிட்டீங்க, அந்த டோக்கன் இப்போ தொலைஞ்சு போச்சு, மறுபடியும் போய் நீங்கள் டோக்கன் வாங்குவீங்களா அப்படின்னா 50% வந்து வாங்க மாட்டோம், 50% மட்டும்தான் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டடியில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு 20 ருபீஸ் தொலைஞ்சு போச்சு, ப்ளஸ் அதுக்கப்புறம் 20 ருபீஸ் போட்டு நம்ம கூப்பன் வாங்கியிருக்கோம். இந்த பக்கம் கேஸில் 20 ருபீஸ் டோக்கன் ஆல்ரெடி வாங்கிட்டோம், அந்த டோக்கன் தொலைஞ்சு போச்சு, மறுபடியும் டோக்கன் வாங்கினா 40 ருபீஸ் வரும். அப்போது எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் 40 ருபீஸ், இந்த பக்கம் 40 ருபீஸ் தானே தவிர சேம் தான், அமௌண்ட்டு சேம் தான். பட் பிரச்சனை என்னென்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடியது வந்து காஸ்ட் 20 ரூபா ப்ளஸ் டோக்கன், இந்த பக்கம் டோக்கன் 20 ரூபா ப்ளஸ் டோக்கன் 20 ரூபா, காஸ்ட் என்னமோ சேம் தான். பட் எந்த வகையில் இந்த 40 ரூபா செலவாகுது, எந்த வகையில் இந்த 40 ரூபா செலவாகுதுங்கிறத பொறுத்து நம்மளுடைய சாய்ஸ் வந்து மாறுதுங்கிறது தான் ஆத்தரோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த சாய்ஸஸை பொறுத்து ஆத்தர் வந்து நம்ம எல்லாத்தையும் ரெண்டாக பிரிக்கிறார், ஒன்று வந்து மேக்சிமைசர், இன்னொன்று வந்து சாட்டிஸ்ஃபையர் அப்படின்ட்டு. மேக்சிமைசர் அப்படின்னா யார் அப்படின்னா, ஒரு விஷயமோ இல்லை ஒரு பொருளோ எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மேக்சிமைசர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ஒரு டிஷர்ட் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷாப்பிங்கில் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு லெவல் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கலர், இந்த குவாலிட்டி, இந்த ப்ரைஸுக்குள்ளே இருந்தால் நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு போவோம். அந்த ப்ரைஸுக்குள்ளார அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு டிஷர்ட் வந்துருச்சுன்னு நம்ம பில் போடுறதுக்கு எடுத்து வைக்கும்போது, இதே டிஷர்ட் இதே பிராண்டு பக்கத்து மாலில் இதை விட 500 ரூபா கம்மியாக வருது அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம அங்கே போயிடுவோம். அதே மாதிரி இதை விட இன்னொன்று பெஸ்ட்டாக இருக்குன்னா அங்கே போயிடுவோம். அப்போஸ் மேக்சிமைசர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலையுமே சீக்கிரமாக சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்க மேக்சிமைசர்ஸ் அப்படின்றாங்க. நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒரு ஒர்க் வந்து இந்த லெவலில் இருந்தால் இட் இஸ் குட் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்காரனோ இல்லை பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டோ நம்மளோட பெஸ்ட்டாக அந்த ஒர்க்கு பண்ணிட்டாங்கன்னா, ஆஹா இது சூப்பராக இருக்குது அதை வாங்கிக்கலாம் அப்படிமோ, இதை விட இன்னொரு டிபார்ட்மெண்ட் சூப்பராக அதை அந்த ஒர்க்கு முடிச்சு வச்சுருக்காங்கன்னா அதையும் வாங்கிக்கலாமோ, இதை விட பக்கத்து காலேஜ்லேயோ இல்லை பக்கத்து பில்டிங்லேயோ வேறு யாராவது ஒரு சூப்பரான ஒர்க் அதே ஒர்க்கை இன்னும் வேறு மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்கன்னா அதையும் வாங்கிக்கலான்னு தோணும். அப்போது நம்ம மைண்ட் எப்படி இருக்கும் இந்த மேக்சிமைசருக்கு அப்படின்னா, அட போகிறேன் என்னடா வாழ்க்கை, எந்த விஷயத்திலுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. பட் இதுக்கு ஆப்போசிட் யார்னா சாட்டிஸ்ஃபையர். சாட்டிஸ்ஃபையர்னா அப்போ மீடியா போகிறோம் அப்படின்னா அது கிடையாது. சாட்டிஸ்ஃபையர் அப்படிங்கிறவங்க எப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டீஷர்ட் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டர்டில் அந்த ப்ரைஸில் அந்த குவாலிட்டி இருந்தால் ஓகே அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபையர். அதே மாதிரி இந்த ஒர்க்கில் இவ்வளோ குவாலிட்டி இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் ஃபைன் குட் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. போதும் என்கிற மனமே போன் செய்யும். அவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, பக்கத்து காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்து கம்பெனிக்காரன் எப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் தொலைவி 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 கடைசி வரையிலும் எதுவுமே பெஸ்ட்டாக எது பெஸ்ட்டுன்னு தொலைவி தொலைவி எதையுமே முடிக்காமல் அந்த டெட்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வேலையை நின்று நிதானமாகற அளவுக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கும் மைண்டு. இதான் வந்து மேக்சிமைசர் அப்படின்றாங்க. ஸோ இப்போ மேக்சிமைசர் அப்படிங்கிறவங்க சீக்கிரமாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட மாட்டாங்க, பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்ட்டு கடைசி வரையிலும் பெஸ்ட்டு தொலைகிட்டே இருப்பாங்களே தவிர அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது வராது. அப்போ ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது ஒன்று வரலனா சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது, சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லைன்னா ஹாப்பினஸ் இருக்காது, அப்போ ஹாப்பினஸ் இல்லைன்னா டிப்ரெஷன் நமக்கு கம்பல்சரி வரும். அப்போ இந்த மேக்சிமைசரை பொறுத்த வரைக்கும் இந்த நாலுமே கன்ஃபார்ம். ஸோ ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் மேக்சிமைசரா இல்லை சாட்டிஸ்ஃபையரான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் மேக்சிமைசரில் வந்தவங்களுக்கு ஹாப்பினஸ் சர்வே சொல்லி ஹாப்பினஸ் கொஸ்டின்ஸ் கேட்டு எடுத்துருக்காங்க சைக்காலஜிக்கில். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மேக்சிமைசரோட சர்வேல யாருமே ஹாப்பினஸ் சர்வேல ஃபுல்ஃபில் கட் ஆஃப் மார்க் கூட தாண்டலை, விச் மீன்ஸ் அவங்க பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு தொலைவி தொலைவி கடைசி வரைக்கும் சந்தோஷமான ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனான லெவலுக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த மேக்சிமைசர். சரி, ஏன் இப்படி மேக்சிமைசர் பண்ணணும், அதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று வந்து ஃபியர், இன்னொன்று வந்து ஸ்டேட்டஸ். என்ன ஃபியர் அப்படின்னா, நம்ம பண்ணிக்கிற ஒர்க்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் நம்மளோட ஹையர் ஆஃபீஸர் ஒத்துப்பாங்களா, இல்லை அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை நம்ம பண்ண ஒர்க்கு தப்பாக எப்பா இருக்குமோ இப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதான் வந்து மேக்சிமைஸரோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன் நம்ம மேக்சிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும்னா, ஒன்று பயம், ரெண்டாவது ஸ்டேட்டஸ், நான்னா ஒரு பர்ஃபெக்ஷன், நான்னா வந்து ஒரு பெஸ்ட்டு, நான்னா இப்படி தான் அப்படின்ற அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சொல்லி அந்த லெவல்லையே தான் நம்ம தொலைகிட்டே இருப்போம் தவிர திரும்ப மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகள் கிடையாது. நம்ம சொல்லுவோம் அப்போ பர்ஃபெக்ஷனிஸ்ட்டும் மேக்சிமைசரும் ஒன்றான்னா, கிடையாது. பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றவங்க சாட்டிஸ்ஃபையருக்கும் மேக்சிமைருக்கும் நடுவான் இருக்கிறவங்க. இவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டை தொழுவாங்க, ஆனால் பெஸ்ட்டு சில காரணங்களாலோ சில விஷயங்களாலோ தவிர்ந்து போச்சு இல்லை கை நழுவி போயிடுச்சுன்னா இருக்கிறத வச்சு அவங்க பர்ஃபெக்ட்னு மேனேஜ் பண்ணிக்குவாங்க, அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்குவாங்க. ஆனால் மேக்சிமைசரால் அது பண்ண முடியாது, அவங்க டிப்ரெஷனுக்கு போவாங்க, ஆங்கர் மோடுக்கு போவாங்க, இந்த மாதிரி பல நெகட்டிவ் தாட்ஸும் அவங்களுக்குள்ளே போகும். பட் மேக்சிமைசருக்கும் சாட்டிஸ்ஃபையருக்கும்
இருக்கிற ஹாப்பினஸ் சர்வேல பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடோட ஹாப்பினஸ் சர்வே வந்து ரொம்ப அதிகமாகும், மேக்ஸிமைஸோட ஹாப்பினஸ் சர்வே வந்து ரொம்ப கம்மியாகவும் இந்த ஸ்டடியில் வந்து இருக்குது. அப்போது நம்ம எப்படி இருக்கோங்கிறதே நம்மளோட சாய்ஸ் தான். வெதர் வி வாண்ட் டு பி எ மேக்ஸிமைசர் ஆர் வி வாண்ட் டு பி எ சாட்டிஸ்ஃபையர் அப்படிங்கிறதுமே நம்மளுடைய சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் அட்ராக்டிவாகவோ அன்அட்ராக்டிவாகவோ இருந்தாலும் நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் டிலே ஆகும். ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோனி சிடி பிளேயர் வந்து $99 சேல், இன்றைக்கி ஒன் டே சேல் மட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கேட்கும்போது நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னா 60% இமீடியட்டாக நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த $99 ஒரிஜினல் ரேட்லேருந்து ரொம்ப கம்மி ஒன் டே சேலுக்காக. அதே சமயத்தில் இன்னொரு பெஸ்ட் பிராண்டு ஐவா அப்படின்னு ஒரு பிராண்டு, அவங்களோட சிடி பிளேயரை $165 கொடுக்குறாங்க. அதுவும் அவங்களோட ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது 27% வந்து சோனியும் 27% வந்து ஐவாவும் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் சாய்ஸ் வந்து மாறிடுச்சு. இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அதே சோனி $99 ப்ளஸ் ஐவாவோட ஒரு லோக்கல் பிராண்டு, அந்த லோக்கல் பிராண்டோட ரேட் வந்து $105. இப்போ நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா, சோனி சிடி பிளேயரை 75% வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க கம்பேர்டு டு 105. அப்போ இந்த மூணு சேஞ்சஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 60% வந்து சோனி வாங்குறோன்னாங்க, செகண்ட் ஆப்ஷனில் 27 மாறிச்சு, தேர்ட் ஆப்ஷனில் 75% சோனிக்கு போயிருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த ஆங்கரிங் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த சோனியோட $99 கம்பேர்டு டு ஐவாவோட லோக்கல் பிராண்டை விட பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குதுங்கும்போது நம்மளுடைய ஐடியா அதிகமாக போயிடுச்சு கம்பேர்டு டு சோனி மட்டுமே ஆஃபரில் இருந்தப்போ. அப்போது இந்த மாதிரி அட்ராக்டிவ் சாய்ஸஸோ அன்அட்ராக்டிவ் சாய்ஸஸோ உள்ளே ஆட் ஆகும்போது நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் வந்து ஸ்லோ ஆகும். அப்போ டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும்னா நம்மளால் எதையுமே வாங்கவோ இல்லை நடத்தவோ செய்யவோ முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், சாட்டிஸ்ஃபிகேஷன் வராது, ஃபுல்ஃபில்மெண்ட் வராது, ஹாப்பினஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான சர்வே. அதே மாதிரி சாய்ஸஸ்ட்டு எப்படி நமக்கு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் அட்ரஸ் பண்ணும்போது, நமக்கு வருத்தம் எப்படி அதிகமாக கிடைக்கும்னா, ஒரு விஷயம் செஞ்சதை விட செய்யாமல் விட்டதுக்கு தான் வருத்தம் அதிகமாக படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெண்டு கம்பெனி இருக்குது, ஒருத்தர் வந்து கம்பெனி ஏல ஷேர் வச்சுருக்காரு, பட் அவரோட கம்பெனி அந்த ஷேரை கம்பெனி பிக்கு மாற்றியிருந்தார்னா அவருக்கு வந்து $1,200 வந்து இந்த மந்த்து லாபம் கிடச்சிருக்கும், ஆனால் கிடைக்கல. இன்னொருத்தர் கம்பெனி பியிலேருந்து போன மாதம் தான் கம்பெனி ஏக்கு அவரோட ஷேரெல்லாம் மாற்றிருக்காரு, அவர் பியிலேயே இருந்திருந்தால் அவருக்கும் $1,200 வந்து அதிகமாக கிடச்சிருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் யார் வந்து அதிகமாக அப்செட் ஆகிருப்பாங்க இல்லை அதிகமாக வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னா, இந்த பியிலேருந்து ஏக்கு மாற்றினார் பார்த்திங்களா ஷேரை, அவரை விட இந்த விஷயத்தை செய்யாமல் விட்டார் பார்த்திங்களா, ஏலேருந்து பிக்கு மாற்றிருந்தா வாட் இஃப் அப்படின்ற அந்த கண்டிஷன் போடுறோம் இல்லையா, மாற்றியிருந்தால் நம்ம $1,200 கிடச்சிருக்கும் அப்படின்ற அந்த வாட் இஃப் கண்டிஷனில் அதிகமான வருத்தம் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம செய்யாமல் விட்ட விஷயத்துக்கு தான் அதிகமாக வருத்தப்படுவோம், செஞ்ச விஷயத்தை விட அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடியில் சொல்கிறாங்க. இன்னொன்று நியர் மிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளைட்டுக்கு போகணும், ரெண்டு பேர் கிளம்புறாங்க, ஒருத்தர் ஃப்ளைட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு, இன்னொருத்தர் ஃப்ளைட்டுக்கு 5 நிமிஷம் முன்னாடி லேட்டாக வந்திருக்கார், ஆனால் ஃப்ளைட் போயிடுச்சு. இப்போது 5 நிமிஷம் லேட்டாக வந்த ஒருத்தர், 30 நிமிஷம் லேட்டாக வந்தவர் இன்னொருத்தர், இந்த ரெண்டு பேர்த்தில் யார் அதிகமாக வருத்தப்படுவாங்க அப்படின்னா, 5 நிமிஷம் லேட்டாக வந்தார் பார்த்தீங்களா அவர் தான் அதிகமாக வருத்தப்படுவார். ஏன்னா ஐயோ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நான் அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிருப்பேன், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா அது கிடச்சிருக்குமே, இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணியிருந்தா அப்படி கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த நியர் மிஸ் கிட்ட கிட்ட போய் நம்ம விட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போது மார்க்ஸ் எடுத்துக்குவோமே, 100க்கு 60 மார்க் வாங்கினவனோட 100க்கு 98 மார்க் வாங்கினோம் தான் அதிகமாக வருத்தப்படுவோம். ஏன்னா 98லேருந்து 2 மார்க் வாங்கியிருந்தாலும் 100 மார்க் கிடச்சிருக்குமே அப்படின்றது. ஃபெயிலியர்லையுமே பார்த்தீங்கன்னா 35 மார்க் ஃபெயிலியர் பாஸ் மார்க்னா 35க்கு 10 மார்க் வாங்கினவன் பெருசாக கவலைப்பட மாட்டான், 33, 32 வாங்கினவன ரொம்ப கவலைப்படுவோம், ஏன்னா 2 மார்க்கில் போயிடுச்சு 3 மார்க்கில் போச்சுங்கன்னா அந்த நியர் மிஸ் அந்த இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் மீன் பண்ணுறார். அப்போது ஒரு டெசிஷன், இந்த மாதிரி டெசிஷன் நம்ம மாற்றி எடுக்கும்போதோ இல்லை தவறி விட்ட டெசிஷனோ என்ன ஆகும்னா, இட் இஸ் கால்டு போஸ்ட் டெசிஷன் ரெக்ரெட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு டெசிஷன் மேக்கிங்கை ஸ்லோ பண்ணுறதுனால, இந்த ஆப்ஷன்லேருந்து அந்த ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் கிடைக்கலங்கிற வருத்தமும் நமக்கு அதிகமான இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் மீன் பண்ணுறார். அப்போது இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் யாருக்கு அதிகமாக கிடைக்கும்னா, மேக்ஸிமைசர். ஏன்னா சாட்டிஸ்ஃபைட் வந்து சரி இருக்கிறத வச்சாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க, ஆனால் இந்த மேக்ஸிமைசர் கேட்டகரியில் இருக்கவங்களால இதை ஏற்றுக்கவே முடியாது. அதுவும் இந்த நியர் மிஸ் கேட்டகரியெலாம் சத்தியமாக அவங்களால ஏற்றுக்கவே முடியாது, ரொம்ப வருத்தப்பட்டு புழுங்கி டிப்ரெஷனுக்கு போகிற அளவுக்கு அவங்களுடைய சாய்ஸஸ் வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் நிறையா ஆட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை பண்ணியிருந்தால் கூட வந்திருக்கும், இல்லை அதை பண்ணியிருந்தால் கிடச்சிக்கலாம், இல்லை இதை பண்ணியிருந்தால் கிடச்சிக்கலாம்னு சொல்லி மாற்றி யோசித்து
இதுவா அதுவா அதுவா இதுவான்னு சொல்லியே மேக்ஸிமைஸரால் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கு வர முடியாது, வருத்தத்தை கொண்டு போய் அதை நிறுத்திவிடும் அப்படிங்கிறது தான் இந்த ரெக்ரெட் விஷயத்தில் ஆத்தர் அட்ரஸ் பண்ணுறாரு. சரியா, இப்போ என்ன தான் பண்ணுறது? இத்தனை வகையில் நம்மளை சாய்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது, டிப்ரெஷனுக்கு கொண்டு போகுது, ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல. அப்போ என்ன தான் பண்ண முடியும் லைஃப்பில் அப்படின்னா, ஆத்தர் சில டிப்ஸ் கொடுக்குறாரு. ஆஹா, என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிமிட் யுவர் சாய்ஸ். நிறைய ஆப்ஷன் இருந்தால் எல்லாத்தையும் போய் சர்ச் பண்ண வேண்டாம், நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பெல் பாட்டம் ஜீன்ஸ் ப்ளூ கலர் வாங்கணுன்னா நேராக கடைக்கு போயிட்டு பெல் பாட்டம் ஜீன்ஸ் ப்ளூ கலரில் எடுத்து போடுங்கன்னு சொன்னால் நம்ம சாய்ஸ் வந்து லிமிட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதுவே நான் அங்கே போய் டிசைட் பண்ணிக்கிறேன் எந்த ஜீன்ஸ் வாங்குறதுன்ட்டு போயிட்டோன்னா, ஜீன்ஸ்லேயே பெல் பாட்டம், பென்சில் ஃபிட்டு, ஜிப் வச்சது, பட்டன் வச்சது, எலாஸ்டிக்கு, நான் எலாஸ்டிக்கு, ஃபேடட் ஜீன்ஸு, கிழிஞ்ச ஜீன்ஸு, கிளியாத ஜீன்ஸுன்னு வெரைட்டி வெரைட்டியாக எடுத்து தூக்கி போடுவான். 50-52 டைப் ஆஃப் எடுத்து போட்டோன்னா நம்ம எது வாங்குறதுனே தெரியாது. அப்போது லிமிட் யுவர் சாய்ஸஸ், அதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு, பி அ சாட்டிஸ்ஃபையர், நாட் அ மேக்ஸிமைசர். ஸோ சாட்டிஸ்ஃபையர் அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபைனா ரொம்ப கீழே இருக்கிறவங்கனு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், குவாலிட்டி இருக்கும். அதை அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, ஃபைன், குட், குட் இனஃப் அப்படின்ட்டு போயிடணும். பட் அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் அதை விட பெஸ்ட்டாக பண்ணியிருப்பானா, பெட்டராக பண்ணியிருப்பானான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து அகைன் டெசிஷன் மேக்கிங்க்கு போகாது, மறுபடியும் நமக்கான துக்கமும் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் மீன் பண்ணுறார். அப்போது பி எ சாட்டிஸ்ஃபையர், நாட் அ மேக்ஸிமைசர். மூணாவது, அவாய்ட் ஓவர் திங்கிங். ஒரு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குதுன்னா இதுவா அதுவா அதுவா இதுவான்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணவும் கூடாது. நம்மளோட சாய்ஸ் தப்பாக போயிட்டா தப்பாக போயிட்டுமே அப்படின்னு சொல்லி அதையும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி டிப்ரெஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆத்தர் தேர்ட் பாயிண்ட்டில் சொல்கிறார். நாலாவது, லெட் இட் கோ. லெட் இட் கோனால் சரி போட்டு விடுங்கன்னு சொல்லி விட்டுணும். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸ் எல்லாமே எல்லா டைமுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் நான் எப்பவுமே பர்ஃபெக்டாக கரெக்டான சொல்யூஷன் எடுத்துருவேன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படி தவறி போன சமயங்களிலும் சரி போனால் போதுன்னு சொல்லி விட்டுணுமே தவிர அதை மறுபடியும் ரீகால் பண்ணி ரீகால் பண்ணி நம்ம வருத்தப்பட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். இன்னொன்று, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றியுடன் இருப்போம். மேலும் நம்மக்கிட்ட கிடைச்ச பொருளில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னாவே நமக்கு வந்து இந்த கிராட்டிடியூட் சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைச்சிடும். ஏன்னா நம்ம எல்லா டைமே சாய்ஸ் வந்து கரெக்டாக எடுக்க மாட்டோம்னு நம்ம பார்த்தோம். அப்போ இருக்கிற எடுத்த சாய்ஸில் அதில் என்ன நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, இல்லை பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவருடைய அனலைஸ் பண்ணோம்னா அது நமக்கான சாட்டிஸ்ஃபிகேஷனை கொடுக்கும். இன்னொன்று, டெசிஷன் நான் ரிவர்சபிள். நான் ரிவர்சபிள்னா திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாத மாதிரியான டெசிஷன் எடுங்க அப்படின்றார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க போய் ஹஸ்பண்டை கொடுத்துட்டு ஒய்ஃபை கொடுத்துட்டு மாற்றிக்க முடியாது. டேஞ்சரஸ் ஃபில்லோ. ஆனால் ஒரு பொருள் நம்ம அப்படி வாங்கினோம்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நமக்கு இருக்கும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னா இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அதை வாங்கிட்டு இதை மாற்றிக்கலாம்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். பட் நான் ரிவர்சபிள் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாத ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா இருக்கிறத வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்குவோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஒன், அவாய்ட் சோசியல் கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் இல்லாமல் பெஸ்ட்டுங்கிறது கிடையாது. பட் எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே எல்லா ஆப்ஷனையுமே கம்பேர் பண்ணோட அவசியம் இல்லை. நமக்கான சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கும் நமக்கான பர்ஃபெக்ஷனுக்குமான கம்பேரிசன் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமான கம்பேரிசன் எல்லாத்துக்கூடையும் பண்ண வேண்டாம். எல்லா ஐட்டத்துக்கூடையும் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் நமக்கான சாய்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் மீன் பண்ணுறார்.